हलो फ्रेंड्स वेलकम टू कुक विद पुनीता इनकी नम्मा होटल टेस्ट मुरु मुरुनु रवा दोसे एप्पडी सेयलान पाकलामा इदु वरेक्कु नम्मा चैनल सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब पन्निकुंगा रवा दोसे सेय तेवयाना पोरुट्कल काल कप रवा काल कप अरिसी मावु ओरु पेरिय वेंगायम கொஞ்ச கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் சீவி பொடியை கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் அரிசி மாவு, மைதா மாவு, ரவை, நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் தவிர கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் மாவு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் ரவா தோசைக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வரும் தோசை. மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே அதை வச்சிடலாம். அந்த மாவை 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணியாக, அப்போ தான் ரவா தோசை நல்லா வரும் நம்மளுக்கு. கல் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஆனியன் நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஊற்றணும், நார்மல் தோசை மாதிரி ஊற்றாமல் சுற்றி ஊற்றிடுங்க. ஒரு கரண்டி எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா நம்மளுக்கு தோசை மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கீழே ஒட்டவே இல்லை, ஆனியனோடு சேர்ந்து கலந்து வந்துருச்சு. திருப்பி விடணும்னு அவசியம் இல்லை, அப்படி எடுத்துடலாம். சூப்பரான மொறு மொறுன்னு டேஸ்டியான ரவா தோசை ரெடி. ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரவா தோசையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் குக் வித் புனிதா. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.